ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நான் குழி தோண்டுவேன் ஆனால் காதலுக்கெல்லாம் குழி தோண்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் ராஜா போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. சாட்டர்டே எபிசோடில் ஹைலைட் ஆகிருக்கிற விஷயமே பாவனி கிட்ட அமீர் தகாத முறையில் நடந்துக்கிட்டது தான். எல்லாருமே அமீரை செம்மையாக வறுத்தெடுத்துட்டு இருந்தாலும் ஒரு சிலர் பாவனி மேலே தான் தப்பு, அவங்க இன்னும் அதிகமாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும், இப்படியே இருந்தால் அமீர் மாதிரி ஆட்கள்லாம் எல்லை மீற தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எப்பையும் இது போல ஒரு நிகழ்வு நடந்தால் பாதிக்கப்பட்டவங்களே பிளேம் பண்ணுறது தான் சோசியல் மீடியாவில் நடக்கும். அதுதான் பாவனி விஷயத்துலேயும் நடந்துட்டுருக்கு. ஒரு பொண்ணு நோ சொன்ன பிறகும் அவங்க கிட்ட எல்லை மீறது ரொம்பவே தவறான செயல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் சாட்டர்டே எபிசோடில் தனியாக கிடைச்ச கேப்பில் அமீர் பாவனிக்கு முத்தம் கொடுத்தது சம்மந்தமாக அபிஷேக் ராஜா கமெண்ட் பண்ணியிருக்காரு. பாவனிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணது பற்றி பிரியங்கா கிட்ட அமீர் சொல்லியிருந்தாரு. அது சம்மந்தமாக ஒரு ப்ரொமோ ஒன்று வெளியாயிருந்தது. அந்த ப்ரொமோவுக்கு நெடிசன் ஒருத்தர் அபிஷேகை டேக் பண்ணியிருந்தாரு. இதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிற அபிஷேக், நட்புக்கு தான் குழி பறிக்கிறதெல்லாம் இருக்குது, காதலுக்கு அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்கிற ஸ்மைலி எல்லாம் போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே அமீர் அபிஷேக் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதாவது பிரியங்காவுக்கு கூட இருந்தே குளிப்பறிக்கிறது அபிஷேக் தான் அப்படின்னு அமீர் சொல்லியிருந்தாரு. அமீர் பாவனி பிரியங்கா அபிஷேக் விஷயத்தில் பெரிய அளவுக்கு அன்பும் நம்பிக்கையும் இருந்துச்சு. அன்னைக்கு அபிஷேக் பண்ணுறது பிரியங்காவுக்கு குளிப்பறிக்கிற வேலை அப்படின்னா, இன்னைக்கு அமீர் பாவனிக்கு பண்ணுறதும் குளிப்பறிக்கிற வேலை தானே. தற்போது அமீர் பிக்பாஸ் வீட்டில் என்ன மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சொல்லியிருக்காரு. பாவனிக்கு குளிப்பறிக்கிறதுக்காக தான் அமீர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே பாவனி ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையை அமீர் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாரு. அபிநய விஷயத்தில் உத்தமம் மாதிரி வேஷம் போட்ட அமீர் பண்ணியிருக்கிற செயல் ரொம்பவே தவறானது அப்படின்னு நெட்டிசன்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.